அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் 2023 ஆண்டின் தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் சுபகிரது ஆண்டு ஹேமந்தரது மகர மாதம் உத்தராயண புண்ணிய கால அஷ்டமி திதி சித்திரை நட்சத்திரம் 15/1/2023 தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த தை மாதம் பிறக்கின்றது. இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மேஷத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, தனுசில் புதன், மகரத்தில் சனி, சூரியன், சுக்கிரன், மீனத்தில் குரு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தை பிறந்தால் வழிபிறக்கும் என்பது தமிழர்களின் நம்பிக்கை. இயற்கையை வழிபடும் இனிய மாதமாக இந்த தை மாதம் கருதப்படுகின்றது. எல்லோருமே எப்பொழுது நமக்கு நல்ல வழி பிறக்கும் என்றுதான் காத்திருக்கின்றோம். தெய்வங்களை வழிபடும் போது கூட நல்ல வழி காட்டு, நம்பிக்கைகளை நடத்தி காட்டு என்றுதான் கும்பிடுகின்றோம். இந்த மாதத்தில் ராஜ கிரகமான சூரியன் மகரத்தில் சஞ்சரிக்கும் உத்தராயண புண்ணிய காலம் தொடங்குகின்றது. எனவேதான் இந்த மாதத்தின் முதல் நாளில் பயிர்களையும் உயிர்களையும் பாதுகாக்கும் கதிரவனுக்கு நன்றி சொல்லும் பொருட்டு பொங்கலிட்டு ஓட்டுகின்றோம். தமிழர் திருநாள் என்று பொங்கலை கொண்டாடுகின்றோம். நெல் விளைந்து அறுவடை காலம் முடிந்து அதன் மூலம் வருமானம் பெருகியது ஒரு காலம். மாடு கட்டி போரடித்தால் மாலாது செந்நெல் என்று, யானை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என்று மதுரையை வர்ணிப்பார்கள். அப்படி உழைப்பிற்கு பலன் கிடைக்கும் மாதமாகத்தான் தை மாதம் கருதப்படுகின்றது. தை பிறந்தால் நமக்கும் ஒரு வழிபிறக்கும் என்று தமிழர்கள் நினைத்தார்கள். தமிழர் திருநாளான பொங்கல் அன்று 15/1/2023 ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு மேல் 8 மணிக்குள் அல்லது பகல் 11 மணிக்கு மேல் 12 மணிக்குள் பொங்கல் வைப்பது நல்லது. வீட்டில் மூத்தவர்கள் மஞ்சள் கொத்துக்களை பொங்கல் பானையில் கட்டி பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அடுப்பினை 3 முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும். பானையில் வண்ணமயமான கோலமிட்டிருப்பது நல்லது. பானை வைக்கும் பொழுது சங்கு ஊத வேண்டும். இதேபோல் பால் பொங்கும் பொழுதும் இறைவனுக்கு பொங்கல் படைக்கும் பொழுதும் சங்கு ஊதுதல் வேண்டும். பானையில் பால் பொங்கும் பொழுது பொங்கலோ பொங்கல் என்று சொல்ல வேண்டும். அன்றைய தினம் பலிதமான காய்கறிகளை சூரியனுக்கு படைத்து பின்னர் அதில் குழம்பு வைத்து சாப்பிட வேண்டும். மேலும் வீட்டு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும். 16/1/2023 திங்கட்கிழமை அதிகாலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் மாட்டு பொங்கல் வைக்க உகந்த நேரம். அன்றைய தினம் கோபூஜை செய்து வழிபட வேண்டும். பரங்கி இலை அல்லது வாழை இலையில் பொங்கலை வைத்து மாட்டிற்கு வழங்குவது உத்தமம். முன்பெல்லாம் மக்கள் மண்பானையில் தான் பொங்கல் வைப்பார்கள். ஆனால் தற்காலத்தில் உருளி எனப்படும் செம்பு பானையில் பொங்கல் வைக்கின்றார்கள். உடல் சீராக இருப்பதற்கு மண்பானை சமையல் ஏற்றது என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். காலத்தின் சூழ்நிலையால் நாம் அதை தினமும் கடைபிடிக்க முடியாவிட்டாலும் பொங்கல் தினத்திலாவது மண் அடுப்பில் விறகு வைத்து எரித்து அதன் மீது மண்பானையில் மஞ்சள் கொத்து கட்டி கோலமிட்டு பொங்கல் வைப்பதே மகத்துவமானது. மேலும் தை மாதம் என்றாலே பூசம்தான் நம் நினைவில் வரும். தைப்பூசத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது வழக்கம். மகரத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதத்தில் வரும் பூசத்தன்று ஓம் என்ற பிரணவத்தின் பொருளை போதித்த முருகப்பெருமானுக்கு விழா எடுப்பார்கள். அன்றைய தினம் உலகமெங்கும் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்தில் நடைபெறும் விழாவில் கலந்து கொண்டு வழிபட்டால் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்லலாம். ஒவ்வொரு மாதத்திலும் வரும் சிறப்பு நட்சத்திரங்கள் சிறப்பு திதிகளில் அதற்குரிய தெய்வங்களை வழிபட்டால் நல்ல பலன்களை காணலாம். மேலும் இந்த தை மாதத்தில் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் தை மாதம் 9ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். தை மாதம் 21ஆம் தேதி புதன் மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் கிரகங்களின் மாற்றத்தை வைத்து உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் இந்த தை மாதம் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சனியோடு சேர்ந்து சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். அஷ்டமத்தில் செவ்வாய் இருக்கின்றார். ஜென்ம கேதுவின் ஆதிக்கத்தாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தாலும் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அர்த்தாஷ்டம சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது. மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சுகஸ்தானத்தில் சனியோடும் லாபாதிபதி சூரியனோடும் இணைந்து சஞ்சரிக்கின்றார். விரயாதிபதி புதன் சகாயஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே குடும்ப சுமை கூடும், விரயங்கள் அதிகரிக்கும். எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்பதால் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படாமல் பார்த்துக் கொள்வீர்கள். 8ல் செவ்வாய் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அடிக்கடி வந்து அலைமோதும். 6ல் குரு இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் உண்டு. ஜென்மத்தில் கேதுவும் 7ல் ராகுவும் இருப்பதால் கர்ப்பதோஷ அமைப்பு முறை இருக்கின்றது. எனவே ஏற்றமும் இறக்கமும் கலந்த நிலை உருவாகும். எதிலும் இதை செய்வோமா அல்லது அதை செய்வோமா என்ற இரட்டித்த சிந்தனை உருவாகும். சர்ப கிரகங்களுக்குரிய ஆலயங்களுக்கு அனுகூலம் தரும் நாட்களில் சென்று முறையான வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை துணை வழியை அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் அமைதி நிலவ வழிபிறக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 4-5 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான், லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சூரியன். ஆதிபத்தியங்கள் நல்ல இடமாக இருந்தாலும் கிரகங்கள் ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகங்களாக இருப்பதால் அவற்றின் சேர்க்கை காலங்களில் சில தடுமாற்றங்களும் தடைகளும் வரத்தான் செய்யும். தாய் தந்தை உடல்நலத்தை
காலத்தில் கவனம் தேவை. எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். உயர்மட்ட அதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை கொடுத்து மனக்கலக்கத்தை ஏற்படுத்துவார்கள். பண பொறுப்புகளில் இருப்பவர்கள் மிகவும் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. திறமைக்குரிய அங்கீகாரம் கொடுக்க மாட்டார்கள். புதிய இடத்திற்கு வேலைக்கு செல்ல முயற்சித்தாலும் அது தாமதப்படும். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு இருந்த அலைச்சல்கள் எல்லாம் குறைந்து எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வீண் மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் மூலமாக பொருளாதார ஆதாயங்களை பெறுவீர்கள். உணவு விஷயத்தில் கவனத்தோடு இருந்தால் ஏற்படும் சிறு சிறு வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை சமாளிக்க முடியும். பண பரிமாற்ற விஷயங்களில் சிறப்பான அனுகூலங்களை பெறுவீர்கள். மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை குறித்த நேரத்தில் காப்பாற்றக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். பெரிய முதலீடு ஈடுபடுத்தி நல்ல லாபத்தை அடைய முடியும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பண வரவுகள் தற்போது வந்தடைந்து கடன்கள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தேவையற்ற நெருக்கடிகள் எல்லாம் விலகி நல்ல முன்னேற்றமும் போட்ட முதலீட்டை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அதிநவீன கருவிகளை வாங்கி தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். வேலையாட்களால் இருந்த தொந்தரவுகள் எல்லாம் முழுமையாக மறைந்து உங்களுக்கு ஆதரவாக அவர்கள் செயல்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் விலகி உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை பெறுவது மட்டுமல்லாமல் கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகை கிடைத்து உங்களின் பொருளாதார நெருக்கடிகள் குறையும். வேலை செய்யும் இடத்தில் புதிய ஆட்கள் அமைந்து உங்கள் வேலையை பகிர்ந்து கொள்வதால் உங்களின் பணிச்சுமை குறையும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அமைந்து மன மகிழ்ச்சி உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு உங்களது பெயர் புகழ் மேலோங்கும். வெளியூர் நபர்கள் மூலமாக மன மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி கிடைக்கும். உங்களுடைய செயல்களால் மக்களிடம் உங்கள் மீது இருந்த அவப்பெயர்கள் எல்லாம் விலகி உங்களது செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். உடன் இருப்பவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து மன நிம்மதி உண்டாகும். இந்த துலாம் ராசி விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் நன்றாக இருந்து சந்தையில் நல்ல விலை கிடைக்கும். பண வரவுகள் மிக சிறப்பாக இருந்து உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் குறையும். நவீன கருவிகளையும் கால்நடைகளையும் வாங்கும் வாய்ப்பு உண்டாகும். பங்காளியிடம் மட்டும் குறிப்பாக பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்களில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு பொறுமையோடு நடப்பது நல்லது. துலாம் ராசி பெண்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, உறவினர்கள் ஆதரவு சிறப்பாக இருக்கக்கூடிய நிலை, எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய யோகம் உண்டாகும். ஆடை அணிகலன்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும். இயற்கை உணவுகளை உட்கொள்வதன் மூலம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். துலாம் ராசி கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களை நாடி வரும். உங்களது பணிக்காக வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலம் பொருளாதார அனுகூலங்கள் உண்டாகும். சின்னத்திரை கலைஞர்கள் இசைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையும். சிலருக்கு சொகுசு வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். மாணவ மாணவியருக்கு கல்வியில் நல்ல நிலை, நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்பு, போட்டித் தேர்வுகளில் சாதிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். நண்பர்களின் உதவியால் மேற்படிப்பு விஷயங்களில் அனுகூலங்களை பெறுவீர்கள். பெற்றோர் மற்றும் ஆசிரியரிடம் நல்ல பெயர் எடுக்க முடியும். மேலும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு தை 9ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது ஒரு சில தடைப்பட்ட காரியங்கள் துரிதமாக நடைபெறும். அண்ணன் தம்பிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். கண்ணியமிக்க நண்பர்கள் மூலம் கடமையில் ஏற்பட்ட தொல்லையை அகற்றிக் கொள்வீர்கள். புண்ணிய காரியங்கள் செய்வதில் மனம் செல்லும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடியும். பொருளாதார நெருக்கடி ஓரளவு அகலும். மேலும் உங்கள் ராசிக்கு 9-12 ஆகிடங்களுக்கு அதிபதியான புதன் தை 21ஆம் தேதி மகர ராசிக்கு செல்கின்றார். சுகஸ்தானத்தில் புதன் சஞ்சரிப்பது யோகம்தான். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இல்லம் கட்டி குடியேற வேண்டும் அல்லது சொத்து வாங்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். அதை செயல்படுத்தியும் வெற்றியும் காண்பீர்கள். சுப செலவுகள் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளின் திருமண முயற்சி, பெற்றோரின் மணிவிழாக்கள் நடைபெற வழி பிறக்கும் நேரம் இது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என என்று பார்த்தால் ஆங்கில தேதியில் ஜனவரி 17, 18, 22, 24 மற்றும் பிப்ரவரி 1, 2, 3, 7, 8 மகிழ்ச்சி தரும் வண்ணம் பிரவுன். இந்த மாதம் வெள்ளிக்கிழமை தோறும் துலாம் ராசி அன்பர்கள் லட்சுமி வழிபாட்டை மேற்கொண்டால் இந்த மாதம் உங்களுக்கு இனிய பலன் கிடைக்கும். பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.